கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31 அத்தியாயம் 25 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாட்கள் மிகவும் கொடியதான நாட்களாய் நம்முடைய கண்கள் நம்முடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. மிக நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைமையிலே ஆண்டவர் நம்மோடு கூட சொல்கிறதான ஒரு ஆறுதலான வார்த்தை என்னவென்றால், நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நான் நிரப்புவேன் என்று சொல்கிறார். இது மிகவும் ஆறுதலான, நம்மை தேற்றுகிறதான ஒரு ஆசீர்வாதமான வசனமாக இது காணப்படுகிறது. இந்த வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிப்பது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதற்கு முன்பாக நம்முடைய கண்களை ஒரு நிமிடம் மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை தேவரீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வேதத்தின் மகத்துவங்களை, ஆழங்களை, ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய அடியானை மறைத்து அப்பா நீர் முற்றிலும் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் நல்லவர், நீர் அப்படியே செய்ய போகிற அப்படின்னாலுமே நன்றி உள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31 அத்தியாயம் 3 வசனங்களை நாம் முதலாவது வாசிப்போம். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் மனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இலை பாறுதலை கட்டளையிட்ட போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருணியத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3 வசனங்களிலே தேவன், இஸ்ரவேலின் தேவன், அவர் நம்முடைய தேவனாய் இருக்க வேண்டும், நாம் அவருடைய ஜனமாக இருக்க வேண்டும். அந்த 25 வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்க வேண்டுமென்றால், அப்படிப்பட்ட ஒரு கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டுமென்றால், நீங்களும் நானும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஜனமாக மாற வேண்டும். அவர் ஒருவரே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாக இருக்க வேண்டும். 2 வசனத்தை வாசிக்கும் போது, பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. இந்த கொடிய காலகட்டத்திலே தெருவோரங்களிலே குப்பைகளை எரிக்கிறதை தான் நாம் பார்த்திருப்போம். இன்றைக்கு பிரேதங்கள் எரிக்கப்படுகிற ஒரு பரிதாபமான நிலைமையிலே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் அந்த சூழ்நிலைமையிலும் நீங்களும் நானும் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை. எப்போதெல்லாம் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்தார்களோ, கீழ்ப்படியாமல் போனார்களோ, அப்பொழுதெல்லாம் தேவன் பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் சில காலகட்டங்களிலே கொடிய மிருகங்களாலும் ஜனங்களை தண்டித்தார் என்று வேதத்திலே நாம் பல இடங்களிலே வாசிக்க முடியும். இப்பொழுது இந்த கொள்ளை நோயினாலே ஜனங்களை ஆண்டவர் தண்டித்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறபடினால தான் நீங்களும் நானும் ஜீவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய திறமையினாலோ, சாதுரியத்தினாலோ, அல்லது நம்முடைய பரிசுத்தத்தினாலோ இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கவில்லை. கர்த்தருடைய மகா பெரிய கிருபை, சுத்த கிருபை, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை என்று எழுதப்பட்டிருப்பது போல, இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு கிருபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் 2 வசனத்திலே நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இரக்கமுள்ள தேவன் அவருடைய ஜனமாயிருக்கிற பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இளைப்பாறுதல் இன்றி தவிக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறார். அந்த 25 வசனத்திலே நான் வாசிக்கும் போது, அது ஆங்கிலத்திலே வாசிக்கும் போது இன்னும் மிக அழகாக இருக்கிறது. அந்த லார்ட் வில் சாட்டியேட் த வியரி சோல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தொய்ந்து போன அந்த ஆத்மாவை ஆண்டவர் திருப்தி அடைய பண்ணுகிறார். தமிழ் பைபிளில் சம்பூர்ணமடைய பண்ணுகிறார் என்று அதுவும் நல்ல வார்த்தையில் தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாந்தத்திலே வாசிக்கும்போது ஹீ ரெப்ளனிஷஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
ஒருவேளை தொய்ந்த ஆத்துமா சம்பூர்ணமடைய பண்ணுவது மாத்திரமல்ல, அந்த காலியான பாத்திரத்தை ஆண்டவர் அல்லது அது வெறுமையாயிருக்கிற அந்த ஆத்துமாவை ஆண்டவர் என்ன செய்ய போகிறாராம், அந்த தொய்ந்து போயிருக்கிற ஆத்துமாவை மீண்டும் நிரப்ப போகிறார், நிரப்புகிறார் என்று நம் தமிழிலே வாசிக்கிறோம். அது சரியான மொழிபெயர்ப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதை மீண்டும் அவர் நிரப்ப போகிறார். எனவே சோர்ந்து போயிருக்கிற சகோதரனே சகோதரியே, அடுத்தது என்ன நடக்கும் என்று ஒருவேளை தத்தளித்து கொண்டிருக்கலாம் நம்முடைய இருதயம். அதனால் இருதயம் தொய்ந்து போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் மூன்றாவது வசனத்தில் அவர் சொல்கிறார், பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய், அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் நான் உன்னை இழுத்து கொள்வேன். அவருடைய அநாதி சிநேகம், அவருடைய காருண்யம், இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருப்பதற்கு ஆண்டவர் அதை கிருபையாய் பயன்படுத்துகிறார். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் முதல் அத்தியாயம் இரண்டாவது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் இந்த அநாதி சிநேகத்தை குறித்து அங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை சிநேகிக்கிற தேவன், அவருடைய சிநேகத்தினால்தான் நீங்களும் நானும் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம், நீங்களும் நானும் ஜீவித்திருக்கிறோம் என்றால் இந்த கொள்ளை நோய்க்கு மத்தியிலும் இந்த சஞ்சலத்திற்கு மத்தியிலும் தவிப்பிற்கு மத்தியிலும் வசனத்தை நான் பேசவும் நீங்கள் கேட்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுகிறார் என்றால் அது தேவனுடைய அநாதி சிநேகம், அவருடைய காருண்யம். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11:4 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவருடைய சிநேகம் எப்படிப்பட்டதாம், அன்பின் கயறுகளினாலே அவர் நம்மை இழுத்து கொள்ளுகிற சிநேகம். அந்த அன்பின் கயறுகளினாலே அவர் இழுத்து கொள்ளும்போது முதலாவது என்ன செய்கிறாராம், நம்முடைய நுகத்தடிகளை அவர் அகற்றி விடுகிறார். இன்றைக்கு கொள்ளை நோய் போன்ற நுகத்தடிகள், ஒருவேளை உறவினர்களை நீங்கள் இழந்திருக்கலாம், பெற்றோர்களை இழந்திருக்கலாம், பிள்ளைகளை சகோதர சகோதரிகளை இழந்திருக்கலாம், எந்த சூழ்நிலைமையில் இருந்தாலும் ஒருவேளை கொள்ளை நோய் உங்களுடைய குடும்பத்தை பாதிக்காத சூழ்நிலையிலும் பலவிதமான உபத்திரவங்களுக்குள்ளாய், பலவிதமான வேறு உபத்திரவங்களுக்குள்ளாய், பலவித சோதனைகளுக்கும் உள்ளாய், போராட்டங்களுக்குள்ளாய் கடந்து போய் கொண்டிருப்பீர்களே ஆனால் இன்றைக்கு அந்த கர்த்தருடைய அநாதி சிநேகம், அவருடைய காருண்யம், அவருடைய அன்பின் கயறு என்ன சொல்கிறது, இதுவரைக்கும் சுமந்த அந்த நுகத்தடிகளை ஆண்டவர் நம்மை விட்டு அகற்றுகிறாராம். அகற்றி அவர் என்ன செய்கிறார், அவர்களை தம்மண்டையில் சேர்த்து கொண்டு ஓசியா 11:4 வாசிக்கிறோம், அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறாராம். ஆகாரம் என்று நாம் பார்க்கும்போது உலக பிரகாரமான ஆகாரத்தை விட இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நீங்களும் நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும், எப்படி கர்த்தருக்குள் மனரமயமாக இருக்க வேண்டும், எவ்வளவு சூழ்நிலைகள் மாறினாலும் கர்த்தருக்குள் மனரமயமாக இருப்பேன் என்கிற அனுபவத்தை, அப்படிப்பட்ட ஒரு ஆகாரத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தர விரும்புகிறார். அதை அப்படிப்பட்ட காரியங்களை நாம் இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாக தியானிக்க போகிறோம். அதற்கு அடுத்த வசனமாக எரேமியா 31:4 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கெட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடு ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை, கட்டப்பட்டிருந்த என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு அது சீர்கேடாய் காணப்படுகிறது என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால், அல்லது கட்டப்படாத நிலைமையிலேயே என்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறது என்று சொல்வீர்களே ஆனால், ஆண்டவர் சொல்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான இன்றைக்கு வார்த்தை என்னவென்றால், மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, அந்த வார்த்தையை பாருங்க, ஆண்டவர் பயன்படுத்துகிற அந்த பதத்தை பாருங்க, கன்னிகையே, கற்புள்ள கன்னிகையாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருக்கென்று நியமித்திருக்கிறார். அவர் ஒருவரையே தேவனாக நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒரு மகனாக மகளாக இருப்போமேயானால், நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை என்ன நஷ்டங்கள் வந்திருந்தால், என்ன போராட்டங்கள் வந்திருந்தால், ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட சொல்கிறதான ஒரு காரியம், கன்னிகைக்கு சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், சோர்ந்து போக வேண்டாம். இந்த காலை வேளையிலே நீங்கள் யாரும் சோர்ந்து போக வேண்டாம். உங்களை சுற்றிலும் நடக்கிற செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள், ஒருவேளை டிவியில் பார்ப்பீங்க, இன்டர்நெட்டில் பார்ப்பீங்க, அதனால் இருதயம் தொய்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சம்பூர்ணமடைய பண்ண போகிறார். இருதயம் அது விடாய்த்து போயிருக்கலாம், ஆண்டவர் நிரப்ப போகிறார். வேதம் சொல்கிறது, அவர் உன்னை கட்டுவிப்பார், மறுபடியும் நீ கட்டப்படுவாய், மீண்டும் ஆடல் பாடல் சத்தம் உன்னிடத்திலிருந்து எழும்பும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னுடைய வாயிலிருந்து ஆண்டவரை துதிக்கிற பாடல்களாய் வெளிப்படும்,
ஒருவேளை சோர்ந்து போயிருப்பாயானா, இன்றைக்கு தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை ஆடல் பாடல் சத்தத்தோடு நீ துதிப்பாயானால், கரங்களை உயர்த்தி நீ துதிப்பாயானால், கர்த்தர் எல்லா கட்டுகளையும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி உன்னை மீண்டும் கட்டப் போகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். அதே அத்தியாயத்தில் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், யாக்கோபின் நிமித்தம் மகிழ்ச்சியாய் கெம்பீரித்து, ஜாதிகளுடைய தலைவரின் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள், சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து. சத்தத்தை கேட்க பண்ணி துதியுங்கள், நீங்கள் ஆர்ப்பரியுங்கள். இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது சோர்ந்து போவதல்ல, அல்லது பதறுவது அல்ல, பயப்படுவது அல்ல, அவிசுவாசிகளைப் போல அடுத்தது என்ன நடக்கும், என்ன இந்த நோய் பற்றி கொள்ளுமோ என்று கலங்குவதல்ல. யாக்கோபின் தேவனை நோக்கி துதியுங்கள், ஆர்ப்பரியுங்கள், சத்தமாய் கெம்பீரியுங்கள். கர்த்தாவே, இஸ்ரவேலில் மீதியான உமது ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள். அறியாமையினாலே ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். ஆத்தும ரட்சிப்பு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தேசத்தில் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை நீங்கள் ரட்சியும் ஆண்டவரே. இன்னுமே அறியாத ஒவ்வொரு தனி மனிதனையும், தனி மனுஷையும் உம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தம் வீணாய் போகக்கூடாதப்பா. அந்த ஜனங்களை ரட்சியும் என்று சொல்லுங்க. தேவ சமூகத்தில் ஆண்டவரை துதியுங்க, சோர்ந்து போகாதீங்க, புலம்ப வேண்டாம். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன. ஒருபோது அந்த ஜனங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஆண்டவர் நம்ம தீலே இருக்கிறார். ஆண்டவரே, இஸ்ரவேலில் மீதியான ஜனங்களை ரட்சியும் என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்திய தேசத்தில் ஆண்டவரே மீதியான ஜனங்களை நீர் ரட்சியுமப்பா. மீதியான உமது ஜனங்கள் சிருஷ்டிப்பின்படி இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனும் மனுஷியும் உமது ஜன ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்க இன்னும் உமக்கு சொந்தமாக ஆண்டவரே உண்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் அவர்களை ரட்சியும் என்று நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் காணப்படுகிறோம். மூன்றாவதாக எரேமியா 31 அத்தியாயம் 5வது வசனத்தை வாசிப்போம். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். இந்த வசனம் மிக அருமையான வசனம். ஒருவேளை இழந்து போன ஆசீர்வாதங்களை, திராட்சை தோட்டம் ஆசீர்வாதத்தை காட்டுகிறது, அது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் காட்டுகிறது, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் காட்டுகிறது. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், என் ஜனங்கள் அத்தி மரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழும் அவர்கள் சமாதானமாய் இளைப்பாறுவார்கள். அத்தி மரம் பொதுவாக உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும், திராட்சை செடி ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் குறிக்கிறது. இந்த வசனத்திலே நீ எழும்பு, எழுந்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். சோர்ந்து போயிருக்கிறோமா, கலக்கத்தோடு கூட காணப்படுகிறோமா? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நாம் மற்றவர்களோடு கூட புலம்பிக் கொண்டிருக்கிறோமா? வேதம் சொல்கிறது, கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட சொல்கிறார், எழுந்திருங்கள். நீங்கள் எழுந்திருங்கள், மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நீங்கள் நாட்ட வேண்டியவங்க. நாட்டுறது மாத்திரமல்ல, அந்த நாட்டின திராட்சை தோட்டங்களை நீங்கள் பலனை அனுபவிக்கிற அந்த கிருபையை ஆண்டவர் தருவார். சில நேரங்களில் நீங்கள் நாட்டின திராட்சை தோட்டங்களுடைய பலனை இன்னொருவர் அனுபவித்து கொண்டிருப்பார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படியான அந்த கிருபையை, அந்த ஸ்லாக்கியத்தை, அந்த இரக்கத்தை ஆண்டவர் இந்த நாளிலே அவர் நமக்கு கட்டளையிடுகிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9:14 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, சிறையிருப்பு நீங்குகிற நாட்களிலே பாழான நகரம் கட்டப்படும், அங்கே குடியிருப்பு உண்டாகும், அங்கே திராட்சை தோட்டமும் உண்டாக்கப்படும், அந்த திராட்சை தோட்டத்திலிருந்து ரசம் வரும், அங்கே பழத்தோட்டங்கள் உண்டாக்கப்படும், பழத்தோட்டங்களிலிருந்து கனிகள் பலனாக கிடைக்கும் என்று ஆமோஸ் 9:14 வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு காலம். எப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? சூழ்நிலைகள் எல்லாம் அசாதாரணமாக இருந்தாலும் கர்த்தரை நாம் துதிக்கும் போது, கர்த்தரிடத்தில் நம்ம திரும்பும் போது, நாம் எழுந்திருந்து கர்த்தருக்காக செயல்படும் போது, திராட்சை தோட்டங்களை நடும்போது, நம்முடைய ஊழியத்தை நாம் நிறைவேற்றும் போது, எல்லா சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல் முன்னேறி செல்லும் போது திராட்சை தோட்டத்தில் ரசம் உண்டாகும்,
அங்கே பழத்தோட்டங்களிலே அங்கே நமக்கு பலன் கிடைக்கும். திராட்சை தோட்டத்தை நடுகிறவர்கள் அதன் பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். அடுத்ததாக எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31:6 வசனத்தை நாம் வாசிப்போம். எழுந்திருங்கள், சியோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராயீமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்! ஆவியானவர் நம்மோடு கூட சொல்கிறார், எழுந்திருங்கள், நீங்க எழுந்திருங்க, தூசிய உதறிவிட்டு எழுந்திரு, நம்முடைய நுகத்தடிகளை ஆண்டவர் அகற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை எழுந்திருக்க கூடாதபடி நம்முடைய நுகத்தடிகள் நம்மை தடை செய்து கொண்டிருக்குமே ஆனால் இந்த நாளில் அந்த நுகத்தடிகள் அகற்றப்பட்டு நீங்களும் நானும் எழுந்திருந்து சியோனுடைய சியோனில் நம்முடைய தேவனாய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள். பாருங்க, ஒரு நிமிடம் நம்மை ஆராய்ந்து பார்க்கிற நாள் இந்த நாட்கள். ஒரு நிமிடம், ஒவ்வொரு நாளும் ஒரு சில நிமிடங்கள், ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் இந்த நெருக்கடியான சூழ்நிலைமைக்கு, இந்த சாபத்திற்கு ஆண்டவரே நான் காரணமாயிருக்கிறேனா? என்னுடைய பாவங்கள் காரணமாயிருக்கிறதா? என்னுடைய பிழைகள், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய குற்றங்கள், என்னுடைய தவறுகள் இந்த சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறதா? ஆண்டவரே எழுந்திருப்போம், சியோனில் கர்த்தரிடத்தில் போவோம், நம்மை நாமே விசாரிப்போம். ஆண்டவரே வேதம் சொல்கிறதல்லவா, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என்னை நோக்கி கூப்பிடுவார்களே ஆனால் நான் இந்த தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவ சமூகத்தில் காத்திருப்போம். ஆண்டவரே எதுனாலப்பா, எதுனால ஆண்டவரே இந்த சூழ்நிலை, அதற்கு காரணம் நானாப்பா என்று ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிற ஒரு நல்ல மனப்பக்குவத்தை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தரும்படியாக ஜெபிப்போம். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4:2 வசனத்தை நான் வாசிக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஊழியர்களுக்கும் வருவுமையானால் திரளான ஜாதிகள் கர்த்தருடைய பர்வதத்தை நோக்கி, யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்தை நோக்கி புறப்பட்டு வருவார்களாம். எதற்கு புறப்பட்டு வருவார்கள்? அந்த ஆலயத்திலே தேவன் நமக்கு சத்திய வழிகளை போதிப்பார், அவர் பாதைகளில் நடப்போம். சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனமும் புறப்படும் என்று திரளான ஜனங்கள் புறப்பட்டு வருவார்களாம். அதற்கு நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து சோதித்து அறிய வேண்டும். ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நான் காரணமா? ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும். மற்றவர்களை நோக்கி பார்க்க வேண்டாம், நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரம். எரேமியா 31:8 வாசிக்க விரும்புகிறேன். இதோ நான் அவர்களை வடதேசத்தில் இருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளில் இருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானிகளும் கர்ப்பவதிகளும் பிள்ளை தாட்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய் திரும்பி வருவார்கள். மகா கூட்டம் ஜனம், இன்றைக்கு தேவனை அறியாத மகா கூட்டமாய் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. ஜனங்கள் தீக்கிரையாய் கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அப்படி எரிந்து கொண்டிருக்கிற படங்களை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வசனம் சொல்கிறது குருடர்கள் வருவார்கள், சப்பானிகள் வருவார்கள், கர்ப்பவதிகள் வருவார்கள். இதுவரைக்கும் ஆவிக்குரிய குருடர்களாய், ஆவிக்குரிய சப்பானிகளாய் அந்த இதுவரைக்கும் வாழ்ந்தவங்க சபையில் ஒரு எழுப்புதல் வரும்போது, ஒரு தனிப்பட்ட விசுவாசியினுடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் வரும்போது, ஒரு பரிசுத்தம் வரும்போது, தன்னை மறைக்கும் போது, தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்தும் போது, திரள் கூட்டம் ஜனங்கள், குருடர்கள், சப்பானிகள், கர்ப்பவதிகள், பிள்ளைத்தாட்சிகள் மகா கூட்டமாய் தேவனிடத்தில் திரும்பி வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு தர வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்திலே 20:41 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அப்படி கூட்டி சேர்க்கும் போது, இன்றைக்கு சுகந்த வாசனை வீசல்ல, இன்றைக்கு பிரேதம் எரிகிற வாசனை வீசி கொண்டிருக்கிறது தேசம் முழுவதும். ஆனால் எசேக்கியேல் 20:41 சொல்லுது, அப்படி ஜனங்கள் கூடும் போது, கூட்டி தேவன் சேர்க்கும் போது அது சுகந்த வாசனையாய் மாறுமாம்,
புறஜாதிகளுக்கு மத்தியில் அவருடைய நாமம் பரிசுத்த பண்ணப்படுமாம். இன்றைக்கு விசுவாசிகள் அவர்கள் தங்களுடைய பரிசுத்தத்தை நாடுவார்களே ஆனால், இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள் தங்களுடைய சபையில் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஊழியத்தில் பரிசுத்தம் வர வேண்டும், தன்னை மறைக்க வேண்டும், ஆண்டவரை மாத்திரம் வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்களே ஆனால் திரள் கூட்டம் ஜனங்கள் கூடி வருவார்கள். எசேக்கியேல் 20:41 சார்க்கிறோம், அது கர்த்தருடைய பார்வையில் கர்த்தருக்கு அது சுகந்த வாசனையாய் காணப்படும், சுகந்த வாசனையாய் அது காணப்படும். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் இந்த திரள் கூட்டம் ஜனங்களுக்கு மத்தியில் பரிசுத்தம் பண்ணப்படும், அவருடைய நாமம் புறஜாதிகளுக்கு மத்தியில் பரிசுத்தம் பண்ணப்படும். அதற்கு காரணம் நீங்களும் நானும் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் துதிக்க வேண்டும், ஆர்ப்பரிக்க வேண்டும், கம்பீரமாய் ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து ஆராதித்து நாம் பரிசுத்தம் அடையும் போது தான் ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு சுகந்த வாசனையை கர்த்தர் வீச செய்வார், அவருடைய நாமம் மகிமைப்படும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 5வதாக இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன செய்ய விரும்புகிறார்? எரேமியா 31:9 வசனத்தை வாசிப்போம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன், எப்ராஹிம் என் சிரேஷ்ட புத்திரனாயிருக்கிறான். அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவார்கள். இன்றைக்கு அழுது மன்றாடி ஜெபிக்கிற நாட்களாய் மாறட்டும். திறப்பிலே நிற்கத்தக்கதாய் ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை என்று சொல்கிற ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய காதுகளிலே துணிக்கிறதா? மன்றாடி ஜெபிக்கிறவர்கள் எங்கே? அழுது ஜெபிக்கிறவங்க எங்க? விண்ணப்பித்து ஜெபிக்கிறவங்க எங்க? தேசத்தினுடைய இந்த சங்காரமாக கொண்டிருக்கிறார்களே, திரள் கூட்டம் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, கலக்கத்தோடு தேசம் கடந்து கொண்டு போயிருக்கிறதே, இந்த தேசத்திற்காக அழுது மன்றாடி விண்ணப்பிக்கிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். அப்படி நாம் அழுது மன்றாடி விண்ணப்பித்து ஜெபிக்கும் போது தான் அவ்வேதம் சொல்கிறது, அவர்களை நான் வழி நடத்துவேன். நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். நீங்களும் நானும் ஆயத்தமாக இருந்தால், ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இருந்தால், துதிப்பதற்கு ஆயத்தமாக இருந்தால், ஆராதிப்பதற்கு ஆயத்தமாக இருந்தால், ஆராதிப்பதற்கு தடை இருந்தாலும் இருக்கிற இடத்துல ஆராதிக்கிற முடியுமே ஆனால், ஆராதிக்கிற அந்த மனப்பக்குவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமே ஆனால், பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமே ஆனால், ஆண்டவர் சொல்கிறார், நான் அவர்களை வழி நடத்துவேன். எப்படி வழி நடத்துவாராம்? அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். ஜீவ தண்ணீர் உள்ள பாதையிலே அநேக ஜனங்கள் வழி நடத்தப்பட வேண்டுமா? அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமா? அந்த ஜீவத்தை தண்ணீரை பருக வேண்டுமா? வேதம் சொல்கிறது, நீங்களும் நானும் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் கூட அவரோடு கூட அவருடைய சமூகத்திலே கடந்து வர வேண்டும். இந்த நாட்கள் வீடிலே இருக்கிற நாட்கள் அதிகமாய் மொபைல் பார்ப்பதற்காக அல்ல, அதிகமாய் டிவி பார்ப்பதற்காக அல்ல, அதிகமாய் நம்முடைய நேரத்தை இன்டர்நெட்டில் செலவழிப்பதற்காக அல்ல, அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் தேவ சமூகத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக விண்ணப்பிப்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஏசாயா 35:8 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. பேதைகளாயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை, தீட்டுள்ளவர்கள் அங்கே வருவதில்லை. பரிசுத்த பாதை நம்முடைய தேசத்துல உண்டாகணுமா? பரிசுத்த வழி உண்டாகணுமா? வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத நினிவேயில் உள்ள ஜனங்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்திய ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமா? அங்கு ஒரு பாதை காணப்படும், அந்த பாதை பரிசுத்த பாதை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த பாதையை யார் உண்டாக்கணும்? இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற விசுவாசிகளும் ஊழியர்களும் பரிசுத்தமாய் ஜீவிக்கும் போது பரிசுத்த பாதை உண்டாகும். அந்த பரிசுத்த பாதையிலே ஜனங்கள் திசை கட்டு போகாமல் வழிதப்பி போகாமல் ஜீவனுள்ள தேவனை காணும்படியாய் கர்த்தர் அவர்களை வழி நடத்த அவர் சித்தமாயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49:10-11 வசனங்களில் கூட வாசிப்போம். ஏசாயா 49:10-11 வசனங்களை
அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகி வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்கிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார். என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். என் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன். நீரூற்றண்டையில் வழி நடத்துகிற ஆண்டவர். அவர்களுக்கு பசி இல்லை, அவர்களுக்கு தாகம் இல்லை, வேதம் சொல்கிறது அவர்களுக்கு வெயில் இல்லை. இது 1000 வருட அரசாட்சியை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் கர்த்தரை தேடுகிற ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். நம் மூலமாக மற்றவர்களுக்கு கொடுக்கிறார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்களும் நானும் நம்முடைய தேவனிடத்தில் அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவீர்களேயானால் ஆண்டவர் நம்மை மாத்திரம் வழி நடத்துகிற தேவனாயிராமல் நம் மூலமாய் திரள் கூட்டம் ஜனங்களை அந்த பரிசுத்த பாதையில் வழி நடத்துவார். அங்கே திசை கட்டு போவதில்லை, வழி தவறி போகுவதில்லை, அங்கே பசி இல்லை, தாகம் இல்லை, அங்கே வெயிலுடைய உஷ்ணம் தாக்குவதில்லை. அவர் நம்முடைய தேவனாயிருப்பார், நாம் அவருடைய ஜனங்களாயிருப்போம். அதுதான் முதல் கண்டிஷன். அந்த கண்டிஷன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுமானா இந்த தேசம் ரட்சிக்கப்படும். இந்த தேசத்தின் மேல் உள்ள சாபம் நீங்கும். இந்த கொள்ளை நோய் நின்றுவிடும். இந்த கொள்ளை நோய்க்கு காரணம் தேடுகிற ஒவ்வொரு தனி மனிதனும் தனி விசுவாசிக்கும் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னவென்றால், நீங்களும் நானும் பரிசுத்தத்தில் குறைவுள்ளவர்களாகும் போது தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட தண்டனையை அனுமதிக்கிறார். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள், சோதித்து அறிய வேண்டிய நாட்கள். 6வதாக எரேமியா 31:10 வாசிக்கும் போது, ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மெய்ப்பெண் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். இந்த விசுவாசிகளுக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்கிறவர்களாய் காணப்படுகிறோம், அல்லது ஒவ்வொரு வாரமும் கேட்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இன்றைக்கு ஆலயத்திற்கு சென்று கேட்க வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலை மாறி ஒரு செல்போனை ஆன் பண்ணால் திவ்யமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற வசதியை நாம் பெற்றிருக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? அந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்க, ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அதை அறிவியுங்கள். இந்திய தேசம் ஆண்டவரை சந்திக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? கேட்டவர்களாகிய நாம் அறிவிக்காமல் இருந்தது தான். கேட்டவர்களாகிய நாம் அறிவிக்காமல் இருந்தது தான் இன்றைக்கு திரள் கூட்டம் ஜனங்கள் ஆத்தும மீட்பின்றி ரட்சிப்பின்றி தங்களுடைய ஜீவனை மாய்த்து கொண்டிருக்கிறாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, கேட்ட ஒவ்வொரு தனி மனிதனும் அதை அறிவிக்க வேண்டியது அவனுடைய உத்தரவாதமாக இருக்கிறது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நீங்களும் நானும் ஜாக்கிரதையாய் பிரசங்கிக்க வேண்டும். ஏசாயா 40:11 வாசிக்கிறோம், வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஏசாயா 40:11 வாசிக்கலாம். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். நீங்களும் நானும் அறிவிக்கிறவர்களா இருந்தா நம்மை நடத்துகிற ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். நீங்களும் நானும் அறிவிக்க ஆயத்தமாகும் போது மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால சேர்த்து கொள்வார், தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். மேய்ப்பன் ஆயத்தமாயிருக்கிறார், மேய்ப்பன் ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் மந்தைக்கு முன்னடக்கிற கிடாக்களை போல இருக்க வேண்டிய நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? இன்றைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாயிருக்கிறோமா? கேட்டவர்கள் அறிவிக்கிறவர்களாய் மாறி இருக்கிறோமா? அதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகிறார். எரேமியா 31:11 வாசிக்க கேட்போம். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். பலத்தவானுடைய கைக்கு. பாருங்க, யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவானுடைய கைக்கு. இன்றைக்கு கொள்ளை நோய் நம்மளை விட பலவானாய் காணப்படலாம். விஞ்ஞானம் தோற்று போயிருக்கிறது. ஒரு தேசம் நடுங்கி கொண்டிருக்கிறது. உலகம் நடுங்கி கொண்டிருக்கிறது. உலகம் கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸில் அந்த எத்தனையோ பெரிய ராஜ்யங்கள் என்று மார்தட்டி கொண்டிருக்கிற தேசங்களெல்லாம் அந்த வைரஸ் என்கிற அந்த பலவானுக்கு கீழே அடங்கி இருக்கிற ஒரு பரிதாபமான காலத்திற்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணுக்கு தெரியாத ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம் இன்றைக்கு தேசங்களை நடுங்க வைத்து கொண்டிருக்கிறது. மார்தட்டி கொண்டிருந்தவங்க, தங்களை மேன்மையாய் பேசினவங்க,
தங்களை குறித்து பிரஸ்தாபம் பண்ணினவர்கள் அந்த பலவான்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு அடக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தேசத்தை நான் மீட்டு, யாக்கோபை மீட்டு, அவனிலும் பலவானுடைய கைக்கு நான் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறேன். எப்பொழுது விடுவிக்கிற தேவனாக இருப்பார்? நீங்களும் நானும் அவருடைய ஜனமாய் மாறும்போது, அவர் நம்முடைய தேவனாய் மாறும்போது, அழுகையோடு விண்ணப்பத்தோடு அவருடைய சமூகத்தில் வரும்போது, அவரை துதிக்கும் போது, ஆர்ப்பரிக்கும் போது, ஆண்டவர் நாம் கேட்ட வசனங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது, பலவானை போல காணப்படுகிற இந்த வைரஸினுடைய கொடிய பிடியிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஏசாயா 49:24-25 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது நீ, இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகள் அற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே. இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டு இருந்தேனே. இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய். தவறுதலான வசனம் என்று நினைக்கிறேன். 25 வசனத்தை வாசியுமா? என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தத்தினால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் கூட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். எவ்வளவு பெரிய வைரஸாக இருந்தால், அது மியூட்டண்டாக இருந்தாலும், அது வேரியண்டாக இருந்தாலும், எந்த மருந்துக்கு கட்டுப்படாத வைரஸாக இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய பராக்கிரமம் உள்ள வைரஸாக இருந்தாலும், ஆண்டவர் சொல்கிறார், பராக்கிரமனால் சிறைப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. பராக்கிரமனால் சிறைப்பட்டப்படுவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டுமா? நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமா? இந்த தேசம் இந்த பலவானுடைய கையிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டுமா? அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் அவருடைய சமூகத்துக்கு செல்லுவோம். ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவருடைய வசனத்தை நாம் அறிவிப்போம். ஆண்டவரை உண்மையாய் ஆராதிப்போம். ஆண்டவரிடத்தில் கேட்டதன்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தத்தை நாம் முன்னே ஏற்படுத்த ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுவோம். கர்த்தர் சொல்கிறார், அந்த பலவானுடைய கையிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குவார். எரேமியா 30 வார்த்தைகள், எண்ணெய் அங்கே இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், ஆட்டுக்குட்டிகள் அங்கே இருக்கிறது, சம்பாத்தியம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்கள் அங்கே காணப்படுகிறார்கள், கன்று குட்டிகள் தேறின விசுவாசிகள் அங்கே காணப்படுவார்கள். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்பொழுது வரும்? இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறவங்க, பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்றவர் என்று சொல்கிறவங்க, சபையில் பல ஆண்டுகளாய் விசுவாசிகளாக இருக்கிறோம் என்று சொல்கிறவங்க, அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் தேவ சமூகத்தில் வருகிறவர்களாய் மாறும்போது, ஆண்டவரை துதித்து ஆராதிக்கும் போது, பாடி மகிழும் போது, பரிசுத்தத்தை தங்களுடைய வாழ்க்கையில் குறிக்கோளாய் வைத்து ஜீவிக்கும் போது, கர்த்தரிடத்தில் கேட்ட வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது, இத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏசாயா 58:11 வாசிக்கும் போது, கர்த்தர் நித்தமும் நடத்தி வறட்சியான காலங்களிலே உன்னுடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்கி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போன்றிருப்பாய். உங்களுடைய வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல மாற வேண்டுமா? மற்றவர்களுக்காக அழுது ஜெபியுங்க, மற்றவர்களுக்காக அழுது ஜெபியுங்க. ஏசாயா 40:31 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சிட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அப்படிப்பட்ட அனுபவத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அழுது மன்றாடி ஜெபித்து அவரை துதித்து பாடி ஆராதித்து பரிசுத்தத்தில் நிலைத்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம். அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பது மாத்திரமல்ல, அவர்கள் மூலமாய் திரள் கூட்டம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் தர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். 9வதாக, ஆண்டவர் சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த சூழ்நிலையை மாற்றி ஆண்டவர் நம்மை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றால், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31:13 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி. உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார்.
மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். கண்டிஷன் என்ன? நீங்கள் நானும் அவருடைய ஜனமாய் மாறும்போது. ஏசாயா 35:10 வாசிக்கிறோம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணப்படும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். அதே ஏசாயா 30:19 வாசிக்கும் போது, சியோனை சார்ந்தவர்கள் எருசலேமில் குடியிருப்பார்கள், இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடன் உனக்கு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். கேட்டவுடன் பதில் வேணுமா? நீ இப்பொழுது தேசத்திற்காக அழுது மன்றாடி ஜபிக்கிற மகனாக மகளாக மாற வேண்டும். யாருக்கோ எங்கேயோ நடக்கிறது தமிழ்நாட்டில் அந்த அளவிற்கு இல்லை என்று நீங்கள் நான் நிர்விசாரமாயிருக்கிற நாட்கள் அல்ல. சத்தியத்தை அறிவிக்கிற நாட்கள், கேட்டதை மற்றவர்களுக்கு சொல்லுகிற நாட்கள், பரிசுத்தத்திலே வளர்கிற நாட்கள், ஓய்வெடுக்கிற நாட்களாய் ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு தரவில்லை. ஏசாயா 25:8 வாசிக்கும் போது, அவர் மரணத்தை ஜெயமாய் ஒழுங்குவார். இன்றைக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் மரணத்தை எதிர்நோக்கி போய் கொண்டிருக்கிறார்களே. ஆக்சிஜன் இல்லை, பெட் இல்லை, இன்னும் பலவிதம் எரிப்பதற்கு இடம் இல்லை, மரணத்தை நோக்கி திரள் கூட்டம் ஜனம் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஏசாயா 25:8 வாசிக்கிறோம், அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார், எல்லா முகங்களிலும் இருந்து அவர் கண்ணீரை துடைப்பார், ஜனத்தின் நிந்தையை அவர் நீக்குவார். கர்த்தர் இதை சொல்லியிருக்கிறார். எப்பொழுது இது நடக்கும்? நீங்களும் நானும் அவருடைய ஜனமாய் மாறும்போது, அவர் நம்முடைய தேவனாய் மாறும்போது இந்த தேசம் ரட்சிக்கப்படும், இந்த தேசம் விடுதலையாகும், இந்த தேசத்தின் மேலுள்ள சாபம் நீங்கும். எரேமியா 31:14 வாசிப்போம். ஆசாரியர்களின் ஆத்மாவை கொடுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆசாரியர்கள் வேதத்தை அறிந்தவர்கள், வேதத்தின் மகத்துவங்களை அறிந்தவர்கள் இந்த நாட்களில் அதிகமாக எழும்புவார்கள். ஆசாரியர்களின் ஆத்மாவை நான் கொடுமையானவைகளால் நான் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இன்றைக்கு குழந்தை பருவத்திலேயே ஆவிக்குரிய வாழ்க்கையை ஓட்டி முடிக்கிறதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. 30 வருஷம் 40 வருஷம் வசனங்களை கேட்டு அப்படியே உட்கார்ந்து காலத்தை கடந்து போகிற அனுபவத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்பவில்லை. நீங்களும் நானும் ஆசாரியர்களைப் போல கொடுமையானவைகளை புசித்து மற்றவர்களை திருப்தி ஆக்குகிறவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையில் பெருகும்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் ஜனங்களை என்னுடைய நன்மையினால் திருப்தி ஆக்குவேன், ஜனங்களை என்னுடைய நன்மையினால் திருப்தி ஆக்குவேன். சமயத்திற்கேற்ற ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுங்கள், அவர்களோடு கூட சேர்ந்து நீங்களும் புலம்ப வேண்டாம், ஆண்டவர் உங்களை விடுவிப்பார் என்று சொல்லுங்கள், அவருடைய அன்பை சொல்லுங்கள், அவருடைய வல்லமையை சொல்லுங்கள். 122 சங்கீதத்திலே 9 வசனத்திலே, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள். நீங்களும் நானும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியவர்கள், அதிகமாக தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். 11 நாம் பார்க்கும்போது, நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை அவர் தருகிறார், நம்முடைய ஒரு நம்பிக்கையை தருகிறார். இந்த காலகட்டத்திலும் எந்த சலனமும் இன்றி, எந்த சஞ்சலமும் இன்றி, ஒரு விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய கிரியைக்கு தக்க பலன் கிடைக்கும் என்கிற அந்த ஒரு விசுவாசத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். எரேமியா 31:16-17 வசனங்களை வாசிக்கலாம். நீ அழாத படிக்கி, உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாத படிக்கி, உன் கண்களை காத்துக்கோள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் ஒரு இடத்துல கண்ணீரோடு கூட நீ அழ வேண்டும் என்று சொல்கிறார். தேசத்திற்காக நீங்களும் நானும் அழுகையோடு விண்ணப்பத்தோடு ஜெபிப்போமானால், வேதம் சொல்கிறது, நாம் சத்தமிட்டு கண்ணீர் விட்டு அழுகிற நிலைமைக்கு ஆண்டவர் நம்மை ஒருபோதும் தள்ள மாட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:23 வசனத்தில், உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறார். நம்முடைய கிரியைக்கு தக்க பலன் அங்கே உண்டு என்று சொல்லுகிறார். எரேமியா 31:17 வாசிக்கும் போது, அவர்கள் திரும்பி வருவார்கள், உன் முடிவை பற்றிய நம்பிக்கை உனக்கு உண்டு என்று சொல்லுகிறார்.
எபிரேயர் 6:19 வாசிக்கும்போது அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு நம்மை நிலைநிறுத்துகிறது. அந்த திரைச்சீலைக்குள்ளாய் கடந்து போய் கிருபாசனத்தின் அண்டையில் சேர்ந்து இன்றைக்கு நாம் கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு பெரிய சிலாக்கியத்தை நமக்கு தந்து ஒரு ஆத்தும நங்குரமாக இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். நமக்கு தெரிந்தவர்களுக்காக மாத்திரமல்ல, நம்முடைய உறவினர்களுக்காக மாத்திரமல்ல, நம்முடைய விசுவாசிகள் ஊழியர்களுக்காக மாத்திரமல்ல, இந்த தேசம் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த தேசத்தின் மேல் உள்ள சாபம் நீங்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும்போது வேதம் சொல்கிறது அவர் நமக்கு இரக்கம் காட்டுகிற தேவனாயிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31:20 வசனத்தை வாசிக்கலாம். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ? அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ? அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உருக்கமாக இறங்குகிற ஒரு ஆண்டவர் எப்படி இறங்குவாரா? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல. நீங்களும் நானும் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த புத்திர சுவிகாரத்தை பெறாம தான் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ கோடி ஜனங்கள் அழிவை எதிர்நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ கோடி ஜனங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் பத்திரிகையை புரட்டி பாருங்கள், நியூஸ் புல்லட்டினை வாஸ்து பாருங்கள், நல்ல செய்திகள் என்று தேட வேண்டிய ஒரு பரிதாபமான காலகட்டத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கோம். எங்கு பார்த்தாலும் அழிவு, எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோயினால் வந்த வேதனை, சஞ்சலங்கள், தவிப்புகள், குடும்பங்கள் அழுது மறுப்பவர்கள் புலம்புகிற காட்சிகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல இறங்குகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நீங்களும் நானும் பரிசுத்தமாய் ஜீவிக்கும் போது, ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றும் போது, அவருடைய வார்த்தையை அறிவிக்கும் போது எப்படி அவர் இறங்குவார் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, 13வதாக நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், அவருடைய கண்கள் தூங்கவில்லை, அவர் விழித்திருக்கிறாராம். எரேமியா 31:26 வசனத்தை நான் வாசிக்கலாம். இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். என் ஜன என்ன செய்கிறது இந்த சூழ்நிலையில? என்னுடைய பிள்ளை என்ன செய்கிறான்? அவனும் கலங்கி கொண்டிருக்கிறானா? அவனும் புலம்பி கொண்டிருக்கிறானா? அல்லது அழிந்து போகிற ஜனங்களுக்காக அழுது மந்தாடி அழுகையோடு விண்ணப்பத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறானா? என் கண்கள் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 3:6 வசனத்தில் நான் வாசிக்கிறோம். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார். 14வதாக ஆண்டவர் இப்படிப்பட்ட காலகட்டங்களில் நமக்காக எப்படி இருக்கிறாராம்? அவர் ஜாக்கிரதையாக இருக்கிறாராம். எரேமியா 31:28 வாசிக்க கேட்போம். அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாய் இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஜாக்கிரதையாய் இருக்கிறார். திரும்ப இந்த தேசத்தை அவர் கட்ட விரும்புகிறார். திரும்ப இந்த தேசத்தில் ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்த விரும்புகிறார். எழுப்புதல் நம்முடைய தேசத்தில் உருவாக வேண்டுமா? நாம் சொன்னது போல அவருடைய ஜனமாய் மாறுவோம், அவருடைய ஜனமாய் மாறுவோம், அவருக்கு பிரியமான வாழ்க்கையை நம்ம தெரிந்தெடுப்போம். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், எப்படி நான் இந்த தேசத்தை அழிக்க சித்தம் கொண்டேனோ அதே நான் என்ன செய்வேன், இந்த தேசத்தை நான் கெட்டுவதற்கு நான் ஜாக்கிரதை உள்ளவனாய் மாறுவேன். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தரும்படியாய் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். எரேமியா 24:6 வாசிக்கும் போது, அவர்களுக்கு நன்மை உண்டாக என் கண்களை அவர்கள் மேல் வைத்து திரும்பி வரப்பண்ணி அவர்களை கட்டுவேன், இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், நான் பிடுங்க மாட்டேன். ஆண்டவர் மனதுருகிற தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன். 15வதாக ஆண்டவர் சொல்கிறாரு, நான் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்த போகிறேன். நம்மோடு கூட ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்த போகிறார். எரேமியா 31:31 வசனத்திலிருந்து வாசிப்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நியாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவர்கள் அவமாக்கி போட்டார்களே. ஒரு நிமிடம் பாருங்க, இந்த வசனத்தில் ஆண்டவர் ஒரு அங்கலாய்ப்போடு சொல்றார், நான் உடன்படிக்கை ஏற்படுத்த போறேன். அந்த உடன்படிக்கை எகிப்திலிருந்து நான் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வந்த போது ஏற்படுத்தின உடன்படிக்கையை போல் அல்ல. அந்த உடன்படிக்கையில் அவர் என்ன சொல்கிறாரு, நான் அவர்களுடைய நாயகராக இருந்தேன்,
செங்கடலை பிளந்தேன், யோர்தான குவியலாக நிறுத்தினேன், நான் வானத்திலிருந்து மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தேன், சூரியனை சந்திரன் அவர்களுக்காக நிற்க பண்ணினேன், எத்தனையோ அடையாளங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் என்னுடைய ஜனங்களுக்காக செய்தேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே. அதே போல் அருமையான சகோதரா சகோதரி, நாம் அவருடைய நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரோடு கூட செய்த நல் உடன்படிக்கையை நாம் மீறி போட்டதுனால இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்திற்குள்ளாய் நம்முடைய தேசம் கடந்து போகிறதா? ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு திரும்ப ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன். ஆண்டவர் நமக்கு ஒரு உடன்படிக்கையை இன்னும் இப்பொழுது பண்ண போகிறார். என்ன உடன்படிக்கையை? நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி, அல்லது மறந்துடுவீங்க, அதனால தான் உள்ளத்தில் வைத்து இருதயத்தில் எழுதி, நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை இதுவரைக்கும் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் உடன்படிக்கையை பல தடவை நம்ம மீறி இருக்கலாம், பல தடவை நம்ம மீறி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் திரும்ப அவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் வைக்கிறார், இருதயத்தில் எழுதுகிறார், உள்ளத்தில் வைக்கிறார். நான் சொல்லி என்ன விரும்புகிறார்? நீங்கள் என்னுடைய ஜனமாக இருக்க வேண்டும், நான் உங்களுடைய தேவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவரே இந்த நாளில் எனக்கு தார். நான் என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு நான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த தேசத்தின் மேல் இரக்கமாயிரும். இந்த நிலைமைக்கு ஒருவேளை நான் உடன்படிக்கையை மீறினது தான் காரணமாக இருந்தால் என்ன தயவாய் மன்னியும் என்று நீ சொல்வாயானால் கர்த்தர் இந்த நாளில் நம்முடைய தேசத்திற்கு இரக்கம் காட்ட அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். எபிரேயர் 8:8 8வது வசனத்திலிருந்து வாஸ்து பார்த்தீங்கன்னா, அவருடைய அநியாயங்களை அவர் கிருபையாய் மன்னித்தாராம், அவர்களுடைய பாவங்களை அக்கிரமங்களை இனி நினையாமல் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய அக்கிரமங்களை ஆண்டவர் நினைத்து பார்க்கறதில்லை, நம்முடைய அநியாயங்களை ஆண்டவர் நினைத்து பார்க்கறதில்லை, மன்னிக்கிறார், கிருபையாய் மன்னிக்கிறார். எப்பொழுது? நம்ம உணர்ந்து கொள்ளும் போது, திரும்ப ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை சமர்ப்பிக்கும் போது. எபிரேயர் 8:10-16 வசனங்களில் வாசிக்கும் போதும் அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவர் தருகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:20 வசனத்தில் இயேசுவின் இரத்தத்தினால ஒரு புது உடன்படிக்கை, மீண்டும் ஒரு விசை, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் என்னை தாழ்த்துக்கிறேன், உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய பரிசுத்த குறைவு. ஆண்டவரே வேத வசனத்தை அறிவிக்க வேண்டிய நான் அறிவிக்காமல் போன காரணம், இன்றைக்கு திரள் கூட்ட ஜனங்கள் உம்மை அறியாமலே சங்காரமாகி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே என்னுடைய மீறுதலை மன்னியும் என்று சொல்வீங்கன்னா, எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வந்தபோது அவர்கள் பண்ணின உடன்படிக்கையை மீறி போனாங்க. நீங்களும் நானும் அப்படி பல தடவை மீறி இருக்கிறோம். அதனால இந்த அழிவு வந்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், வெறுமையாக்குவோம், உங்களுடைய இரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரியும், அந்த இரத்தத்தினால ஒரு புதிய உடன்படிக்கையை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் உம்முடைய வார்த்தையை எழுதும், என்னுடைய உள்ளத்தில் வையும், உம்முடைய சத்திய வசனத்தை விட்டு நான் விலகாமல் ஜீவிக்கிற ஒரு கிருபையை தாரும் என்று சொல்லுவோம். அடுத்ததாக 16வது நான் சுட்டி காட்ட விரும்புகிற காரியம் 31:34 வசனத்தை நான் வாசிக்கலாம். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை, அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் தேவனை அறிந்து கொள்வோம், தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்வோம், அதிகமாக வேத புத்தகத்தை வாசிப்போம், வேதத்தை தியானிப்போம். அப்படி இன்னும் அறிந்து கொள் என்று சொல்லுகிற ஒரு நிலைமை இல்லாதபடிக்கு தேவனுடைய அறிவு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அதிகமான நேரம் ஆண்டவருடைய வசனங்களை தியானிப்போம். ஆண்டவருடைய வசனங்களில் உள்ள வாக்கு தத்தங்கள் மாத்திரமல்ல, கட்டளைகள் என்ன சொல்கிறது, ஆண்டவர் கண்டிப்பாக சொல்கிற காரியங்கள் என்ன, நாம் திருந்த வேண்டும் என்று சொல்கிற காரியங்கள் என்ன, இப்படிப்பட்ட காரியங்களை நீங்களும் நானும் தியானிக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த புதிய உடன்படிக்கை நிறைவேறும்.
யோவான் 6 45வது வசனத்தில் இயேசு சொல்கிறார், தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்க தரிசிகளால் எழுதப்பட்டிருக்கிறதே. இந்த வசனத்தை அவர் சுட்டி காட்டுகிறார். எனவே பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். நம்ம வேத வசனத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் போது தான் நம்ம ஆண்டவரோடு கூட உள்ள ஐக்கியத்தில் நீங்களும் நான் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏசாயா 11:9 வசனத்தை வாசிக்கும் போது, என் பரிசுத்த பர்வதமெங்கும் கேடு செய்வாரும் இல்லை தீங்கு செய்வாரும் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி கர்த்தரை அறிய அறிவினால் நிறைந்திருக்கும். இன்றைக்கு அறியாமையினால ஜனங்கள் சங்காரம் ஆகிறாங்க. ஆனால் தேவனுடைய அறிவு முதலாவது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் வரும்போது அந்த அறிவின் மூலமாக அறியாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுத்தப்படுவார்கள். 17வதாக இந்த எரேமியா 31 நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், 38வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இந்த நகரம் அனானேயின் கோபுரம் முதல் கோடி வாசல் மற்றும் கர்த்தருக்கென்று கட்டப்படும். கர்த்தருக்கென்று கட்டப்படும். அந்த 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 நல்ல அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க. நமக்காக கட்டுகிறதல்ல. இன்றைக்கு அநேக தங்களுடைய ராஜ்யங்களை தேவனுடைய ராஜ்யம் கட்டுகிறோம் என்ற போர்வையில் கட்டி கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறது. நம்மை மறைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரே அனுபவம் தான் கர்த்தருக்கென்று கட்டப்படுகிற அனுபவம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தரணும். ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும் போது, ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கும் போது ஒரே நோக்கம் தான் இருக்கணும், யாரை கொண்டாகிலும் எப்படியாகிலும் ஆண்டவரை உங்களுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் கட்டப்படணும். எனக்கு ஒரு தனி ராஜ்யம் இல்லைப்பா, எனக்குன்னு ஒரு தனி ராஜ்யம் இல்லைப்பா, ஆண்டவர் உம்முடைய ராஜ்யம் மாத்திரம் கட்டப்படணும். அதனால தான் ஆவியானவர் அருமையாக எழுதி வைத்திருக்கிறார், கர்த்தருக்கென்று கட்டப்படும், கர்த்தருக்கென்று கட்டப்படும், கர்த்தருக்கென்று கட்டப்படுகிற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு பரந்த மனப்பான்மை இன்றைக்கு விசுவாசிகளுக்கு மத்தியில், ஊழியர்களுக்கு மத்தியில், யாரை கொண்டாகிலும் எப்படியாகிலும் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் கட்டப்படும், நான் தான் கட்டணும்னு நினைக்காம யாரையும் ஆண்டவர் பயன்படுத்தி எப்படியாகிலும் அவருடைய ராஜ்யம் கட்டப்படும் என்கிற ஒரு உள் உணர்வு என்றைக்கு நம்முடைய விசுவாசிகளுடைய உள்ளங்களில் வருகிறதோ, ஊழியர்களுடைய உள்ளங்களில் வருகிறதோ, நம்முடைய தேசம் சந்திக்கப்படும், நம்முடைய தேசம் ரட்சிக்கப்படும். தங்களுக்கென்று ராஜ்யங்களை கட்டுகிறவர்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது அவருக்கென்று ராஜ்யங்களை கட்டுகிறவர்கள், தங்களை முற்றிலும் மறைத்துக் கொள்கிறவர்கள், தங்களை வெளிப்படுத்தாதவர்கள், அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் இந்த நாட்களிலே நம் மத்தியிலே எதிர்பார்க்கிறார். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14:10 வசனம், தேசம் திருத்தப்படும். அந்த சூழ்நிலை வரும்போது இந்த தேசம் திருத்தப்படும், அது சமபூமியாக்கப்படும், எருசலேயம் உயர்ந்ததாய் காணப்படும், ஜனங்கள் குடியேற்றப்படுவார்கள். தேவனுடைய ராஜ்யம் இந்த இடத்துல ஸ்தாபிக்கப்படணுமா, இந்த தேசத்தில் ஸ்தாபிக்கப்படணுமா? கர்த்தருக்கென்று ராஜ்யத்தை கட்டுகிறவங்க எழும்பணும். தங்களுடைய சுய பிரஸ்தாபத்தை விரும்புகிறவர்கள் அல்ல, தங்களை விளம்பரப்படுத்துகிறவர்கள் அல்ல, தங்களை மேன்மைப்படுத்துகிறவர்கள் அல்ல, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள் எழும்ப வேண்டும். 18வதாக ஆவியானவர் இந்த புத்தகத்திலே இந்த அதிகாரத்திலே நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிற காரியம் என்னவென்றால், பரிசுத்தப்படுத்தப்படுவார்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31:40 வசனத்தை வாசிப்போம். பிரேதங்களை புதைக்கிறதும் சாம்பலை கொட்டுகிறதுமான பள்ளத்தாக்கு அனைத்தும் கீதரோன் வாய்க்காலும் இப்பாலை கிழக்கே இருக்கிற குதிரை வாசலின் கோடி மட்டும் உண்டான சகல நிலங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். இந்த தேசம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் மாறும். இந்த தேசத்துல விக்கிரக கோட்டைகள் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் மாறும். பிரேதங்கள் இன்றைக்கு புதைக்கப்படு எரிக்கப்படுகிற இடங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் மாறும். எப்பொழுது மாறும்? நீங்களும் நானும் அவருடைய ஜனமாய் மாறும்போது, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தருக்கு உண்மையாய் ஜீவிக்கும் போது, பரிசுத்தமாய் வாழும்போது, ஆண்டவரை துதித்து உண்மையாய் ஆராதிக்கும் போது, தங்களுக்கென்று ராஜ்யங்களை கெட்டாமல் அவருடைய ராஜ்யத்தை கெட்டும் போது வேதம் சொல்கிறது, இந்த தேசம் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும், இந்த தேசம் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அதே தான் யோவேல் 3:17 வாசிக்கிறோம், பரிசுத்த பர்வதமாகிய சீயோனில் வாசமாய் இருப்பவரே அறிந்து கொள்வார்கள், எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும், அந்நியர் இனை அதை கடந்து போவதில்லை, அதை அடிமைப்படுத்துவதில்லை. ஆண்டவர் இந்த தேசத்தை சந்திக்க விரும்புகிறார்.
யாரை கொண்டு சந்திக்க விரும்புகிறார்? அவருடைய ஜனத்தை கொண்டு சந்திக்க விரும்புகிறார். அவருடைய ஜனம் சீர்பொருந்த வேண்டும். அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் தேவ சமூகத்தில் வரும்போது, ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கும் போது, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக எழும்பி நிற்கும் போது, எழுந்திருங்கள் வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். கட்டுவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்காக கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்கிறார். கேட்டதை சொல்லுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது இந்த தேசம் பரிசுத்த நகரமாய் மாறும். மாறாத உடன்படிக்கை, இந்த 31:35-37 வரை வாசிக்கும் போது நம்மோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ண விரும்புகிறார். கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய பங்கு 31:7 ஏற்கனவே நாம் வாசித்த வசனம்தான். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், யாக்கோபி நிமித்தம் மகிழ்ச்சி ஆய் கம்பீரித்து, ஜாதிகளுடைய தலைவரின் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள், சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து, கர்த்தாவே இஸ்ரவேலில் உமது மீதியான ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்க. இந்த ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்க. அழுகையோடு விண்ணப்பத்தோடு தேவ சமூகத்தில் வாருங்க. கர்த்தரிடத்துல 10 வாசித்தோம் அல்லவா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ளவர்களுக்கு அறிவியுங்க. அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்தார். பரிசுத்தத்தில் நிலைத்திருங்க. உங்களுக்கென்று ராஜ்யங்களை கட்டாதீங்க, கர்த்தருக்கென்று ராஜ்யங்களை கட்டுங்க. இணைந்து செயல்படுங்க. யாரை கொண்டாகிலும் எப்படி ஆகிலும் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படணும்னு நினைங்க. பரலோகத்திலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று நினைங்க. நானும் இணைந்து செயல்படுவேன் என்று சொல்லுங்க. என்னை மறைத்து கொள்வேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் இந்த தேசத்தை சந்திக்க சித்தமாயிருக்கிறார். இந்த தேசம் பரிசுத்த பர்வதமாய் மாறும், சீர்பொருந்தப்படும். இந்த தேசத்துல மகிழ்ச்சியின் சத்தம் திரும்ப கேட்கும், ஆனந்த சத்தம் திரும்ப கேட்கும். கர்த்தருக்கு இந்த தேசம் சொந்தமாக வேண்டும் என்றால் நீங்களும் நானும் அவருடைய ஜனமாக மாற வேண்டும். அவர் நம்முடைய தேவனாக மறுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் இந்த நாட்களில் தருவார் என்று விசுவாசித்து நாம் கர்த்தரை நோக்கி ஒரு நிமிடம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த தேசத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற இந்த சூழ்நிலைமை ஆண்டவரே என்னாலே ஏற்பட்டிருக்கிறதாப்பா. ஆண்டவரே ஒரு நிமிடம், ஆண்டவரே ஒரு நிமிடம் என்னை தாழ்த்துகிறோம்ப்பா. நம்முடைய திரு ரத்தத்தினால திரும்ப ஒரு தடவை நான் உம்மோடு கூட உடன்படிக்கை செய்ய விரும்புகிறேன். உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுகி சுத்திகரியும் ஆண்டவரே. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை என்னை கழுகி சுத்திகரியும் ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை என்னுடைய உள்ளத்தில் வைத்து, என்னுடைய இருதயத்தில் எழுதி, அந்த புதிய உடன்படிக்கையை, அந்த மாறாத உடன்படிக்கையை நான் கடைசி பரியந்தோம் நான் பாதுகாத்து, உம்முடைய நித்திய ஜீவனை நான் சுதந்திரிக்கவும், அநேகர் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கத்தக்கதாய் என்னுடைய வாழ்க்கை அமையவும் நான் இந்த நாளில் ஒரு தீர்மானம் செய்கிறேன்ப்பா. எனக்கு உதவி செய். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.